ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன குவஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்கானிக்லேருந்து கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ்லேருந்து தான் வந்து ஒரு குவஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் டூ பியூட்டனோன் ஆர். சரிங்களா, நமக்கு வந்து ஒரு டூ காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை வந்து ஒன்றை வந்து எக்ஸ்னும் அனதர் ஒன்றை வந்து ஒய் அப்படின்னு சொல்லியும் வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போ இதில் வந்து ஒரு ஃபோர் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு ஃபோர் ஸ்டேட்மெண்ட். ஏவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒய் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் எக்ஸ். சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மீத்தைல் குரூப் இன் எக்ஸ் ஆர் ஆன்டி. அண்ட் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மீத்தைல் குரூப் இன் ஒய் ஆர் ஸ்காட்ச். சரிங்களா, இப்போ வந்து இதில் வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதான் நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். சரிங்களா, ஓகே. இப்போ இதில் வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் காச் இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நியூமன் ப்ரொஜெக்ஷனில் வந்து டூ காம்பவுண்ட்ஸையும் வந்து நான் ட்ராப் பண்ண போகிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து ட்ராப் பண்ணலாமா? சரிங்களா, திஸ் இஸ் கார்பன் ஒன்னு வச்சுக்கலாம், திஸ் இஸ் கார்பன் டூ. சரிங்களா, சரிங்களா, திஸ் இஸ் கார்பன் ஒன்னில் உள்ள கார்பனைல் குரூப். சரிங்களா, அதில் சிஹெச் த்ரீ குரூப் வந்து எப்படி இருக்குது? பாட்டத்தில் இருக்குது. அப்படியே பாட்டத்தில் கொடுத்துட்றேன், சிஹெச் த்ரீ. சரிங்களா, திஸ் இஸ் கார்பன் ஒன். கார்பன் டூ நெக்ஸ்ட்டு, கார்பன் டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திஸ் சிஹெச் த்ரீ குரூப் வந்து எப்படி இருக்குது? திஸ் சிஹெச் த்ரீக்கு ட்ரான்ஸில் இருக்குது. சரிங்களா, இப்படி இருக்குது, இப்படி தானே வந்து ட்ரான்ஸ், ட்ரான்ஸில் இருக்குது. அப்போ திஸ் சிஹெச் த்ரீக்கு ட்ரான்ஸில் என்ன பண்ணணும்? இங்கே ட்ராப் பண்ணணும். சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ஹைட்ரஜன். சரிங்களா, டூ ஹைட்ரஜன் வந்து எப்படி இருக்குது? ஒன்று வந்து வெஜ்லேயும் அனதர் ஒன்று வந்து டேஷ்லேயும் இருக்குது. நம்ம வந்து வெஜ்ஜில் வந்து இந்த சைடு வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். சரிங்களா, எந்த சைடு வேணாலும் வந்து வெஜ்ஜு வெஜ்ஜுன் டேஸை வந்து ட்ராப் பண்ணலாம். சரிங்களா, நமக்கு வந்து நம்ம வந்து இங்கே வந்து லெஃப்ட் சைடு வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அனதர் ஒன் ஹைட்ரஜன் வந்து இது. சரிங்களா, திஸ் இஸ் எக்ஸ் காம்பவுண்ட். சரிங்களா, அண்ட் ஒய்க்கு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒய்யில் திஸ் இஸ் கார்பன் ஒன், திஸ் இஸ் கார்பன் டூ. கார்பனைல் குரூப், அதில் சிஹெச் த்ரீ. சரிங்களா, திஸ் சிஹெச் த்ரீ குரூப்புக்கு ட்ரான்ஸில் என்ன இருக்குது? ஹைட்ரஜன். சரிங்களா, அப்போ என்ன வரும்? இங்கே ஹைட்ரஜன் வந்துடும். சரிங்களா, இங்கிட்டு சிஹெச் த்ரீ, அதே போல் இங்கே வந்து ஹைட்ரஜன். சரிங்களா, கார்பன் டூவில் வந்து கொடுத்துட்டோம். சரிங்களா, இப்போ ஸ்டெபிலிட்டிஸை வந்து நம்ம செக் பண்ணணும். சரிங்களா, ஓகே கைஸ், மைக்கில் சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரிங்களா, அதனால் ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அது தெரியாமல் நம்ம வந்து வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். சரிங்களா, அதனால் நான் வந்து எகெயின் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், எடுக்க போகிறேன். சரிங்களா, ஓகே. இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் ஏவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ஒய்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிக் பண்ணிட்டோம், இஸ் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டூ மெத்தில் குரூப் வந்து எப்படி இருக்குது? ஆப்போசிட்டில் இருக்குது. சரிங்களா, 180 degree ஆப்போசிட்டில் இருக்குது. சரிங்களா, பட் ஒயில் எடுத்துக்கிட்டோம்னா, டூ மெத்தில் குரூப்பும் வந்து எப்படி இருக்குது? ஸ்காட்ச் கன்ஃபர்மேஷனில் இருக்குது. சரிங்களா, சம் ஹிண்ட்ரன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, டூ மெத்தில் குரூப்புக்கும் இடையில் வந்து எப்படி இருக்கும்? பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இல்லையா, அப்போ வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். அதனால் இது வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும், இது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து எக்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ஒய்ங்கிறது இஸ் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் அப்போ பி ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறது என்ன? அப்சல்யூட்லி ராங். சரிங்களா, அதனால் பி ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, சிக்கு வந்துருவோமா? சியில் பார்த்தீங்க அப்படின்னா, மீத்தேல் குரூப் இன் எக்ஸ் ஆர் ஆன்டி. சரிங்களா, டூ மெத்தில் குரூப்பும் வந்து எக்ஸில் வந்து எப்படி இருக்குது? ஆப்போசிட்டில் இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து சி ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டு தான். சரிங்களா, டி வந்தோம் அப்படின்னா, மீத்தேல் குரூப் இன் ஒய் ஆர் ஸ்காட்ச். சரிங்களா, ஒயில் வந்து
வந்து எப்படி இருக்குது, 2-methyl குரூப்பும் ஸ்காட்ச் கன்ஃபர்மேஷனில் இருக்குது சரிங்களா, அதனால் வந்து டியும் வந்து கரெக்ட் ஆன்சர் தான் சரிங்களா. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ஏசிடி இஸ் அ கரெக்ட் ஆன்சருன்றதுனால நமக்கு ஆப்ஷன் டியில் தான் வந்து என்ன வருது, ஏசிடி வருது சரிங்களா. அதனால் வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.